a real hero. Udumban. Udumban. Hello viewers. தமிழ் திரைக்கு முதல் முதலா ரியல் ஹீரோ அதாவது உண்மையான ஹீரோ கதாநாயகன் திலீப் ரோஜர். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோக்களை பார்த்துருக்கோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல்ஹாசன் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா நம்ம பார்க்க போறது இந்தியாவில் பைக் ரேசிங்ல நிஜமாவே ஹீரோங்க. இந்தியாஸ் நம்பர் ஒன் பைக் ரேசர் திலீப் ரோஜர். அவர் தான் உடுமன் திரைப்படத்தின் மூலமா கோலிவுட்ல கதாநாயகனா அறிமுகமாகறாரு. திரைப்படத்துடைய கதாநாயகன் பைக் ரேசிங்ல இருந்து எப்படி சினிமாக்குள்ள வந்தாரு அப்படிங்கறத அவர்கிட்டயே கேட்கலாம். ஹலோ திலீப். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஓகே, பைக் ரேசரா இருந்து இப்போ நீங்க சினிமால வந்திருக்கீங்க, எப்படி நடந்துச்சு இது? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, நான் ப்ரொஃபஷனல் ரேசிங் சூப்பர் பைக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய கண்ட்ரில ரேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ யூரோப் லெவலில் ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஒரு இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிருந்தேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாடலிங்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்படி வந்த சான்ஸ் தான் இது. ஸோ ராம்ஜி பாலன் சார் என்ன அப்ரோச் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து நான் கரெக்டாக மேட்ச் ஆவேன், ஃபிசிக் வந்து சூட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது லைக், ஏன்னா அவர் நான் எனக்கே ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தது, பண்ண முடியுமா எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா. ஸோ அப்போ சொன்னாங்க, இல்லை நீங்கள் தான் சூட் ஆகுதுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே ஆரம்பிச்சிருந்தான். அது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் ஹீரோ பண்ண வேண்டிய ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் இது. இப்போ அதை நான் பண்ணியிருக்கேன், டைரக்டர் பண்ணி வச்சிருக்காரு. படத்தில் நல்ல ஃபைட் சீன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, ட்ரெய்லரில் தான் பார்த்தோம், எப்படி உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்துச்சா? ஆக்சுவலி இல்லைங்க, ஆக்சுவலி ஃபிசிக்கை பார்த்தாலும் டேரக்டர் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி சப்ஜெக்ட் சொன்னார். பட் எனக்கு சினிமாங்கிறது ஒன்றும் தெரியாது, சினிமாவோட ஃபைட்டும் எதுவும் தெரியாது. மாஸ்டர், ஐ மீன் டேரக்டர் வந்து மாஸ்டர் கிட்ட விட்டுட்டாங்க. ஸோ பாண்டியன் மாஸ்டர் தான் எனக்கு ஃபுல்லாகவே ட்ரெயின் பண்ணுவேன் ஆக்சுவலி இந்த படத்துக்கு. இன்னைக்கு சினிமாவில் இருக்கிற நிறைய முன்னணி நட்சத்திரங்கள், சூர்யா, ஆர்யா, கார்த்தி, ஜெயம் ரவி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க, இந்த ஹீரோக்களுக்கெல்லாம் சண்டை பயிற்சி கொடுத்து அவங்கள சினிமாவில் வந்து பறந்து பறந்து அடிக்க வைக்கிறதெல்லாம் யார் தெரியுமா? பாண்டியன் மாஸ்டர் தான். இப்போ அவர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். இப்போ இந்த படத்தில் வந்து திலீப் ரோஜர் வந்து பைக் ரேசராக இருந்திருக்காரு. சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் இந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு வராரு. முதல் படமே ஆக்ஷன் பேஸ் சப்ஜெக்ட் பண்ணுறாரு. ஸோ இவருக்கு சண்டே பயிற்சி நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமாக இருந்ததா இல்லை ஈஸியாக கற்றுக்கிட்டாரா? ஆக்சுவலி சினிமா ஸ்டண்ட் அப்படின்றது கஷ்டம், ரிஸ்க் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் திலீப் ரோஜர் வந்து அவரோட பைக் ரேசர், பேசிக்கலாக பைக் ரேசர் அப்படின்றது வந்து பைக் ரேசர் அப்படின்றது 100% வந்து அது ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்லேருந்து அவர் வந்ததுனால இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவர் கொஞ்சம் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணாருன்னு சொல்லலாம். பட் ஆனால் அதுக்குன்னு நிறைய டைம் எடுத்துக்கிட்டாரு, ரொம்ப மெனக்கெட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. காரணம் என்னென்னா, ஒரு வில்லேஜ் பேக் படம் அப்படின்னும் போது மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கிற விஷயங்கள் வந்து டோட்டலி சிலம்பம், குத்து வரிசை, கலரி, இப்போ நேட்டிவிட்டி மார்ஷல் ஆர்ட்டை படிக்கும்போது அதுக்கான பேஸில் வந்து முறையாக படிக்கணும், அதுக்கான ப்ராக்டிஸ், அதுக்கான மூமெண்ட்ஸ் எல்லாமே அவர் நல்லா பண்ணார். பட் ரிஸ்க் எடுக்கிற ஆள் அப்படின்றதுனால அவர் ஒரு ரியல் ஹீரோவாக ஒரு இந்தியா லெவலில் நம்பர் ஒன் பைக் ரேசராக இருந்திருக்காரு. அவர் ரிஸ்க் எடுக்கிறத பற்றி அவரே ஃபீல் பண்ணது கிடையாது, இது இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறோன்னு. பட் அதனால் அவர் ஸ்டண்ட்டும் கற்றுக்கும் போது அந்த ஃபீல் இல்லாமல் கற்றுக்கிட்டாரு. அதை கரெக்டாக படத்தில் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. Oh!
பாண்டியன் மாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஹீரோ ரொம்ப மெனக்கெட்டு அதிகமாக டைம் எடுத்து சண்டே பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த சண்டே பயிற்சி எப்படி கொடுத்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாண்டியன் மாஸ்டர் கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு சூப்பராக பயிற்சி எடுத்திருக்கீங்க. இந்த படத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர் யார்? இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா மிரக்கல் மைக்கேல் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. பேராண்மை, சிங்கம் புலி இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களில் ஒர்க் பண்ண ஸ்டண்ட் மாஸ்டர் மிரக்கல் மைக்கேல் தான் இந்த உடுமன் திரைப்படத்திலையும் ஸ்டண்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ அவர்கிட்ட பேசலாம். ஹலோ மாஸ்டர், இந்த உடுமன் திரைப்படம் பேரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. இதுக்குனால நீங்கள் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, பட் இந்த படம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? உடுமன் படத்தோட பேரை வந்து கேட்டிங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஃபீல் இருக்குது அந்த படத்தில். படத்தில் வந்து ஒரு 5 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸு. படத்தை பற்றி பார்த்தா டிஸ்கஸ் பண்ணும்போது டைரக்டர் வந்து லொக்கேஷன் பற்றி சொன்னாங்க. அதாவது மாஸ்டர் இது வந்து பேரமை படம் பண்ணி அந்த மாதிரி இதுவும் வந்து ஃபுல்லாக காடு மாஸ்டர் அப்படின்னாங்க. சரி என்னடா இது ஒரே ரெப்யூட்டேஷன், பேரன்மையிலேயும் ஃபுல்லாக காடாக பண்ணாமல் இதுவும் காடு லொக்கேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லொக்கேஷனை பற்றி எப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம பேரன்மை மாதிரி இயற்கையான காடு கிடையாது, எல்லாம் கருவேலங்காடு, பொட்டல் காடு, சுடுகாடு இந்த மாதிரி காடுகளாக தான் லொக்கேஷன்ஸை பற்றி சொன்னார், கூப்பிட்டு போனார். அப்புறம் கரிமூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் சொன்னாங்க. கரிமூட்டம் அப்படின்போது அது என்ன சார் அப்படின்னா மாஸ்டர் லொக்கேஷன் வந்து பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க. உண்மையிலே அந்த லொக்கேஷனுக்கு போகும்போது ஒரு பெரிய பிரமிப்பாக இருந்தது, இது வரைக்கும் பார்க்காத ஒரு லொக்கேஷனு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கருவேலங்காடுன்னா அது அந்த விறகு கருவேலை விறகுலாம் வந்து வெட்டி ஒரு மலை மாதிரி பெரிய மலை மாதிரி அங்கங்கே வந்து கூச்சி வச்சுருக்காங்க. ஒரு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 10 மலைங்க இருக்குது. பெரிய மலைனா வந்து பார்த்திங்கன்னா வெறும் கருவேலங்காடோட விறகு வெட்டின மலை. அந்த மலையில் அந்த மாதிரி மலையை வந்து அது வந்து பொங்கமூட்டம் போட்டு எரித்து அது ஒரு கரிமூட்டமாக ஆக்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த லொக்கேஷன் பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே ஒரு பிரமிப்பாகவும் புதுமையாக இருந்தது. அந்த லொக்கேஷன் எடுத்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சாங்கில் வர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒரு சின்ன பிளாக் தான், அது ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்கில். அது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். டைரக்டர் அந்தளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஃபைட்டு, சாங்கில் ஃபைட்டு மட்டும் இல்லாமல் சீன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக்கு, எங்களோட ஆக்ஷன் இன்வால்மெண்ட்டு நிறைய இருக்குது இதில். இந்த வீட்டுக்கு ரெண்டே மண்டா பாவி, ஏய் எங்கள் அப்பனை வெட்டி உங்களுக்கு நேரடி பயிற்சி கொடுக்கணும்டா. அடிபட்ட பாம்ப சும்மா விட்டா நமக்கு தான் ஆபத்து. வாங்கடா மகனே விட்டு வரணையா. அப்ப
பாட்டு வந்து இன்னொரு சாங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ டைவ் அடிக்கிற மாதிரி ஷார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னாங்க. சரி அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி அதுக்கு ஹீரோ வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் பிளேயர் இருந்தாலும் அவருக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் தேவைன்றதுனால அவரை வந்து அதில் கொஞ்சம் ஃபைட்டர்ஸ் இன்வால்வ் ஆகி அவர் வந்து ஃபுல்லாக அதில் ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கில் வந்து ஹீரோத்தோடு ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏறி போகிற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்குது மாஸ்டர் அப்படின்னாங்க. அதை எப்படி பண்ணால் டிஸ்கஸ் பண்ணேன், டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கும் உண்டான மெக்கானிசத்தை ரெடி பண்ணி ஹீரோவோட ஷோல்டரில் ஒரு 20-25 பசங்க உட்காந்து போகிற மாதிரி ஷார்ட் எடுத்துருக்கோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் வந்து டைரக்டர் சார் கேட்டார், ஹீரோ வந்து காலாலே அடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வேணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே சார் அப்படி பண்ணணும்னு சொல்லி அதுக்குண்டான கம்போசிங்கை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டு எல்லாமே வந்து அந்த என்டையர் ஃபைட்லேயே வந்து அவர் காலால் அடிக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதாவது ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் கண்ணை கட்டிக்கிட்டு அருவா சுற்றுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். கண்ணை கட்டிட்டு போவார், அவர் சுற்றின ஆளுங்கள்லாம் வந்து அவரை வந்து அட்டாக் பண்ணுவார், அவர் வந்து அதை மிஸ் பண்ணி அவங்களை எப்படி அட்டாக் பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். வேர்வை செஞ்சு ரொம்ப நாளாச்சு, ம் வாடா விளாடலாம். குடும்பம் ஒரு திருட்டு பையன், நான் உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள அவனுக்கு என்னடா அவ்வளவு மரியாதை. அதுக்கப்புறம் சின்ன பசங்கெல்லாம் ஒரு டீமாக சேர்ந்துட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுவாங்க அருவா வச்சுட்டு, அது ஒரு ஃபைட். ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அவருக்கு டூப்பே போடலை, எல்லாமே அவர் லைவாக தான் பண்ணியிருக்காரு. எந்த சீக்வன்ஸை சொன்னாலுமே பயம் இல்லாமல் செய்கிறாரு, ஏன்னா அவர் வந்து வண்டியை அப்படி ஒரு 200-250 கிலோமீட்டர் ஸ்பீடில் பயம் இல்லாமல் ஓட்டினதுனால எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 அடி ஒரு செவரில் ஏறுற ஒரு ஷாட் இருந்தது, அந்த ஷாட்டில் டூப்பே இல்லாமல் ஒரிஜினலாக அவரே ஏறியிருக்காரு. அந்த ஒரு ஷாட்டே வந்து உங்களுக்கு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும், படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்.
பேஸ்ட் மூவிஸில் பார்த்தீங்கன்னா பாடல்களில் டான்ஸ் தான் ஆடுவாங்க. ஆனால் உடுமன் திரைப்படம் ஆக்ஷன் பேஸ்ட் மூவி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதில் பாடல்களில் கூட ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறையா இருந்திருக்கான். இந்த பாடல் காட்சிகளை எப்படி கொரியோகிராஃப் பண்ணார் அப்படிங்கிறத இந்த படத்துடைய டான்ஸ் மாஸ்டர்கிட்டே நம்ம கேட்கலாம். இப்போ ரமேஷ் ரெட்டி சார் பார்க்க போகிறோம். வணக்கம் மாஸ்டர். உடுமன் படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்களேன். உடுமன் வந்து உண்மையில் சொல்ல போனால் இந்த படத்தில் ரொம்ப டஃப்பான ஒரு பாடல்களும் பாடல்லையும் ஒரு சண்டை பயிற்சி அந்த ஹைட்டோட மேட்டரில் ரொம்ப டஃப்பான ஒரு பாடல்கள் மேடம். ஆனால் ரொம்ப உருவுறுப்பாக போயிட்டுருக்கும் சாங்ஸ். எவ்ரி திங் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி சாங்ஸ் நான் வந்து என்னோட லைஃப்பில் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம். இந்த படத்தில் பாழாய் போன ஒரு நாய்க்குட்டி என்ற ஒரு பஸ் சாங்கு திரையிலேயும் அவங்க இறங்க மாட்டாங்க. என்றைக்கும் ட்ராவல்ஸ் தான், லாரி ட்ராவல்ஸ், பஸ் ட்ராவல்ஸ், இந்த மாதிரி ஒரு ட்ராவல்ஸான ஒரு சாங்கு. அதை பறித்து கொண்டாயே சின்ன குட்டி, படத்துல நாலு பாடல்களுக்கு டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ண டான்ஸ் மாஸ்டர் ராஜு சரபையா கிட்ட தான் இப்போ நம்ம பேச போறோம். வணக்கம் மாஸ்டர். இந்த படத்துல ஃபைட் மாதிரியே பாடல்கள் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. பிளஸ் இந்த படத்தோட ஹீரோ வந்து பைக் ரேசரா இருந்து ஃபர்ஸ்ட் ஹீரோவா வந்திருக்காரு. எப்படி கோரியோகிராஃப் பண்ணீங்க, எப்படி அவரு டான்ஸ் கத்துக்கிட்டாரு? நான் ஃபர்ஸ்ட் டைம் பாலன் சார் மீட் பண்றதுக்கு ஆபீஸ் போயிருந்தேன். ஆபீஸ்ல சார் வந்து எனக்கு சாங்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சாரு. ஃபஸ்ட் சாங்கு நாலு சாங் பண்ணியிருக்கேன், இதில் நாலுமே நாலு விதமாக வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஓகே சார் சொன்ன ஃபஸ்ட் சாங்கு நான் பண்ண ஆரம்பித்த ஃபஸ்ட் சாங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டான்ஸும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பையன் வந்து திலீப் ராஜர், இந்த மாதிரி பைக் ரேசரு நம்பர் ஒன் இன் இந்தியான்னு சொன்னார். ஒரு பையனோட ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப டைட்டு பாடி. இதை எப்படி சார் நான் ஃப்ளெக்சிபிள் ஆக்கணுமே சார், பையன் வந்து திடீர்னு வளையணும்னா வளையாது, ஏன்னா ஃபுல் எக்ஸசைஸ் பாடி பையன்து. ஸோ நான் சார் ஒரு 6 மந்த்ஸ் நான் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த பையன் திலீப் வந்து என்கிட்ட ஒரு 6 மந்த்ஸ் ட்ரைனிங் வந்தாப்பில் அந்த ட்ரைனிங்கில் போட்டு ஒரு நல்ல பெண்டு நிமித்தி ஃப்ளெக்சிபிள் ஆகி இஸ் வெரி ஃபாஸ்ட். அதாவது என்ன விஷயங்கள் சொன்னாலும் டக்கு டக்குன்னு பிடிச்சிருவாப்பில். ஸோ அவருக்காக ஸ்பெஷல் ட்ரைனர்ஸ் எல்லாம் வர வச்சு எல்லாம் நாலு விதமான டான்ஸ் வேணும்ன்ட்டாரு. ஹிப்ஹாப்பு, கிளாசிக்கல் ஆடிப்பாப்பில், கத்தக் ஆடிப்பாப்பில், அந்த சாங்கில் எல்லா விதமான டான்ஸும் ஆட வச்சு அப்புறம் சாங் கட் பண்ணி பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், அவ்வளோ எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு சாங்கு.
முதங்கிற பாட்டோட விஷுவல் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி பண்ணீங்க அந்த பாட்டு? அங்கேயடி முழங்குறது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சாங். ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த சாங் கேட்டப்போ அதில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கருப்பான ஒரு வாய்ஸ் வரும், அது அந்த குரலை கேட்கும் போதே உள்ளே வந்து ஒரு நடுக்கம் ஸ்டார்ட் ஆகும். லைக் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் சாங் கேட்குறதுக்கே. இந்த சாங் நாங்கள் ஷூட் பண்ணது வந்து நைட் ஷூட்டிங் ஒரு சரியான காடில் பண்ணோம். அந்த காடில் அந்த வில்லேஜில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஷார்ட் பிஃபோர் சாங்கு போட்ட உடனே சாங்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிது. ஷார்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். திடீர்னு சாங்கெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பக்கம் அந்த கூச்சல் நிற்கவே இல்லை, போயிட்டே இருக்குது. என்னடான்னு பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு அந்த வில்லேஜில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் எல்லாருமே ஸ்தம்பிச்சு நின்றுட்டோம் என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் தெரியாமல் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி அந்த ஊர் பூஜாரியை வர வச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே விபூதி வச்சு அந்த சாமியை இறக்கி அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங்கை எப்படி பண்ணுறதுனே ஒரு பயம் வந்துடுச்சு அந்த நைட்டில். பட் அது எல்லாத்தையும் மீறி ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்கு. இப்போ உங்களுக்கே தெரியும் யூடியூப்பில் வந்து நல்ல பிளேஸில் போயிட்டு இருக்கு அந்த சாங்கு. எதிர்பார்ப்பு வாழ்த்துக்கள். Making of Woodumban.